மாணவர்கள் அவரும் போதிக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரம் இல்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. இன்றைய வகுப்பிலே நாங்கள் தமிழ் மொழியும் இலக்கியம் என்ற பாடப்பிரிவில் தரம் பத்தக்குரிய பாடங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே நாங்கள் சென்ற வகுப்பிலே வேற்றுமை உருவுகள் பற்றி முதலாம் வேற்றுமையிலிருந்து மூன்றாம் வேற்றுமை வரை பார்த்திருக்கிறோம். நாலாம் வேற்றுமையையும் தொட்டுச் சென்றிருக்கிறோம். இப்பொழுது நாலாம் வேற்றுமையை பற்றி முழுமையாக பார்ப்போம். இப்போ நாலாம் வேற்றுமை, வேற்றுமை என்றால் என்ன என்றது உங்களுக்கு தெரியும். அதாவது பெயர் சொல்லான் வேற்றுமை ஏற்கும் என்றது. அந்த வேற்றுமை ஏற்கிற போது செயற், அதாவது பெயர் சொல்லை வேறு பிரித்து அதனுடைய கருத்தை வேறு பிரித்து அறிவதற்கு இந்த வேற்றுமை உதவுகிறது. வேற்றுமை உருவுகள் அப்படித்தான் அமைகின்றது. பாருங்கள், கந்தன் மரத்தை வெட்டினான் என்று சொல்றது, கந்தன் மரம் வெட்டினான் என்று வித்தியாசம் இருக்கு. மரம் வெட்டினான் என்று சொல்றான், ஆனால் கந்தன் வெட்டினான் என்று சொல்றான், மரத்தை வெட்டினான் என்று சொல்றான். இவற்றுக்கு சின்ன சின்ன வித்தியாசம். மரத்தை என்றைக்கு அந்த ஐயுருவு சேர்ந்து அதை தெளிவுபடுத்துகிறது. மரம் வெட்டினான் கந்தம் மர கந்தன் கந்தனை கந்தன் மரம் வெட்டினான் என்று சொல்கிற போது அதில் தெளிவில்லாமல் இருக்கும். ஆக மரத்தை வெட்டினான் கந்தன், எழுவாய் மரத்தை வெட்டினான். இப்படியாக அந்த தெளிவை ஏற்படுத்துவதாக இந்த வேற்றுமை உருவம். இப்படியாக நாங்கள் முதலாம் வேற்றுமையிலிருந்து மூன்றாம் வேற்றுமை வரை நாங்கள் பார்த்தோம். இப்பொழுது நான்காம் வேற்றுமையை பார்க்கின்றோம். பாருங்கள், இதன் உருவு கூ, இதனுடைய உருவு கூ. இவ்விருவுக்கு உக்கு அக்கு உக்கு என்று மாற்று வடிவங்களும் இருக்கும். பூனைக்கு, எனக்கு, அப்பாவுக்கு என்றெல்லாம் வருகிற போது அங்கே இந்த கூ உருவு வருகின்றது. நண்பனுக்கு பணம் கொடுத்தான் கொடைப்பொருள். இந்த நான்காம் வேற்றுமை உருவுகள் சில பொருட்களையும் சரியாக அமைய வேண்டும். இந்த கொடைப்பொருள், அடுத்தது எலிக்கு பகை பூனை பகைப்பொருள், எலிக்கு. கந்தனுக்கு உரிய, காந்தனுக்கு உரியது தீவன் நட்பு, அல்ல காந்தனுக்கு தீவன் நண்பன் என்று சொல்லலாம் நட்பு. கற்றவனுக்கு உரியது பணிவு தகுதி, கற்றவனுக்கு உரியது பணிவு. காப்புக்கு தங்கம் உரிக்கினான் முதற்காரணம், காப்பு செய்வதற்கு முதற்காரணம் தங்கம். கூலிக்கு வேலை செய்தான் நிமித்த காரணம், கூலிக்காக காப்பு செய்கிறவன் கூலிக்காக வேலை செய்தான். கந்தனுக்கு மகன் சித்தர் உறவு, அதனுக்கு மகன் சித்தர். இப்படி நாங்கள் இவற்றை எல்லாவற்றையுமா, கொடை பகை நட்பு தகுதி முதற்காரணம் நிமித்தகாரண உறவு, உறவு என்றது முறை என்று சொல்கிறது. அப்போ இப்படியான கொடை பொருட்கள், இப்படியான பொருள், கொடை பகை நட்பு தகுதி முதற்காரணம் நிமித்தகாரண உறவு, இப்படியான பொருளையும் வர வேண்டும். கூ உருவு வந்து இப்படி வரும். ஆகவே வாக்கியங்களுக்கு பொருளையும் அவதானித்திருப்பேன். மேலே குறிப்பிட்ட பொருட்கள் மட்டுமன்றி வேறு பல பொருட்களும் குறு உருவு வருகிறது என மொழி ஆய்வாளர்கள் இப்பொழுது சொல்கிறார். அது வேறு எங்களுடைய இலக்கண நன்னூலாருடைய அந்த சூத்திரத்தின்படி இப்படி ஒரு பொருள்கள் தான் தருமன்றது தான் முக்கியமானது. இப்போ பாருங்கள், சில வேளைகளில் எல்லை பொருளில் வருகிறது. இலங்கைக்கு வடக்கு இந்தியா இருக்கிறது, வீட்டுக்கு முன்னே இருக்கிறது, நாய் வீட்டுக்கு முன்னே இருக்கிறது. இது இடப்பொருள் வருது, எல்லை பொருள். இலங்கைக்கு வடக்கே இந்தியா, இலங்கைக்கு வடக்கே இந்தியா இருக்கிற எல்லை பொருள். நாய் வீட்டுக்கு முன்னே இருக்கிறது, நாய் வீட்டுக்கு முன்னே கிடக்கா. ஓரிடம் நோக்கி நகர்த்த, தம்பி வீட்டுக்கு ஓடினான். இதெல்லாம் இப்பொழுது மொழியிலாளர் கண்ட. நான் கண்டிக்கு போகிறேன், ஆனால் இடம் நோக்கி நகர் அனுபவப்பெரு. அவருக்கு மருத்துவத்தில் அனுபவம் உண்டு, அவருக்கு. கண்ணனுக்கு ஆங்கிலம் பேச முடியும். காலக்குறிப்பு, ஆசிரியர் 3 மணிக்கு வர சொன்னார். எத்தனை நாட்களுக்கு இங்கு இருப்பீர்கள்? காலக்குறிப்பு. இப்படியும் அந்த பூ உருவு பயன்படுத்துகின்ற முறைகள் இருக்கின்றன. இலக்கணத்துப்படி நாங்கள் மேலே சொன்ன விஷயங்கள் இங்கே இன்னும் இருக்கின்றது. பாருங்கள், வீதம் விகிதாசாரம், இலங்கைக்கு, இலங்கையில் 180 பேர் எழுத்தறிவு பெற்றுள்ளனர்.
பத்து பேருக்கு மூன்று பேர் தான் வந்துள்ளனர். பத்து பேர் வரவரும் மூன்று பேர் தான் வந்துள்ளனர். வினையடையாக்கம், வீட்டுக்கு வீடு, ஊருக்கு ஊர், ஆளுக்கு ஆள், நாட்டுக்கு நாடு, இப்படியெல்லாம் மூன்றாம் வேற்றுமை, அதாவது நாலாம் வேற்றுமை அமைகின்றவர் இப்பார். நான்காம் வேற்றுமை உருவுக்கு பயிராகும். பொருட்டு நிமித்தம் ஆக முதலிய சொல்லுறுகளும் சிறுபான்மை பேச்சுக்களோடு இணைந்து வருவதை நாங்கள் இது சொல்லுருவோம். உருவுகளுக்கு பதிலாக பயன்படுத்த பொருட்டு ஜனாதிபதி வருகையின் பொருட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டது. பொருட்டு நிமித்தம் ஒரு முக்கிய அலுவலின் நிமித்தம் அவர் வெளியூர் போயிருக்கிறார். நிமித்தம் அம்மா குழந்தைக்காக பால் வாங்கினார். ஆக பொருட்டு நிமித்தம் ஆக என்பது உருவுக்கு பதிலாக பயன்படுத்துகிறது. நான்காம் வேற்றுமை சிறப்பு பொருள் கொடை என்றால் இதனை கொடைப்பொருள் வேற்றுமை என்று மொழியிலாளர்கள் கொடைப்பொருள் மொழியிலாளர்கள் இதை சொல்லுவார். இப்படி இந்த நான்காம் வேற்றுமையை அமைகின்ற விதத்தை நாங்கள் இப்பொழுது பார்க்கிறோம். திரும்பவும் ஒருக்கா பார்க்கலாம், ஒரு பயிற்சியை பார்ப்போம். இங்கே பாருங்க, இதனுடைய உருவு கூ. இது இப்படியெல்லாம் அமையும். கு அக்கு உக்கு என்று வரும். பூனைக்கு, எனக்கு, அப்பாவுக்கு என்றெல்லாம் வருகிறது கூறு. கொடைப்பொருள், பகைப்பொருள், நட்பு பொருள், தகுதி பொருள், முதற்காரணம், நிமித்த காரணம், உறவு பொருள். நண்பனுக்கு பணம் கொடுத்தான் கொடைப்பொருள். எலிக்கு பகை பூனை. காந்தனுக்கு உரியது தீபம். கற்றவனுக்கு உரியது பணிவு. காப்புக்கு தங்கம் இருக்கிறான். கூலிக்கு வேலை செய்வான். கந்தனுக்கு மகன் சித்தர். இவையெல்லாம் இப்படி அந்த பொருளிலே வருகின்றது. இதிலே மேலே குறிக்கப்பட்ட பொருளில் மட்டுமன்றி பல பொருட்களிலும் கூ உருவு வருகிறது என்று மொழியியலாளர்கள் தற்பொழுது கூறுகிறார். அதுதான் இங்கே நாங்க எல்லை பொருள், ஓரிடன் நோக்கி, அனுபவப்பொருள், காலக்குறிப்பெல்லாம் இருக்கிறது. டெங்குக்கு வடக்கே இந்தியா இருக்கு. நாய் வீட்டுக்கு முன்னே இருக்கிறது. இடன் நோக்கி, தம்பி வீட்டுக்கு ஓடினான், நான் கண்டிக்கு போகிறேன். அவருக்கு மருத்துவத்தில் அனுபவம் உண்டு. கண்ணனுக்கு ஆங்கிலம் பேச முடியும். ஆசிரியர் மூன்று மணிக்கு வர சொன்னார். எத்தனை நாட்களுக்கு இங்கு இருப்பீர்கள்? இலங்கை 180 பேர் எழுத்தறிவு பெற்றுள்ளனர். 10 பேருக்கு 3 பேர் தான் வந்துள்ளனர். வீரம் வினையடையாது. வீட்டுக்கு வீடு, ஊருக்கு ஊர், ஆளுக்கு ஆள், நாட்டுக்கு நாள். இந்த உருவளவு பதிலாக சொல்லுருவ பயன்படுத்த பொருட்டு நிமித்தம் ஆக பொருட்டு ஜனாதிபதி வருகையின் பொருட்டும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. ஒரு முக்கிய அலுவல் நிமித்தம் அவர் வெளியூர் போயிருக்கிறார். அம்மா குழந்தைக்காக பால் வாங்க. இப்போ இப்படி எல்லாம் வருகின்றன. இவை இவற்றினாலே இந்த நான்காம் உருவை நாங்கள் என்ன பொருள் வேற்றுமை, அதாவது கொடைப்பொருள் வேற்றுமை என்று சொல்லுவார். அதாவது கொடைப்பொருள் வேற்றுமை என்று இதை அழைக்கின்ற பழக்கம் இது. இனி நாங்கள் வாக்கியங்களை பார்ப்போம். பின்வரும் வாக்கியம் இடம்பெறும் வேற்றி உருவையும் பொருளையும் சொல்லுருவையும் இனங்கண்டு எழுதக்கூடியது. சிப்பியால் செதுக்கப்பட்ட சிலை. என்னென்ன வேற்றுமை உருவு இருக்கு? இடம்பெறும் வேற்றி உருவு சிப்பியால் அண்டைக்கு அங்கே ஆள் என்ற உருவு வருது. அது மூன்றாம் வேற்றுமைக்குரியது. புலியால் செதுக்கினான், இதுவும் ஆள். நோயால் வந்தான். வெள்ளியால் செய்த கொலுசு. ஆசிரியரோடு பேசினான். நண்பனுடன் பேசியெல்லாம் மூன்றாம் வேற்றுமைக்கு முடியும். பொருளோடு பொருளோடு பொருளாய் போய் சேர்ந்தது. இப்போ அதுவும் ஓடுதான். இப்போ இங்கே மூன்றாம் வேற்றுமை இங்கே வருகிறது. என்ன பொருளில் வருந்திருக்கின்ற பாருங்க. இது சிப்பியால் செதுக்கப்பட்ட சிலை. சிப்பி அங்கே கருவி, கருவி பொருள் அல்ல கர்த்தா. சிப்பி என்றது அங்கே கர்த்தாவாக வருது. சிப்பியால் செதுக்கப்பட்டது. புளியால் இது கருவி. புளி தான் எங்கள் கருவி பொருளாக இருக்கு. வெள்ளியால் செய்த கொலுசு அங்கேயும் முதற் பொருளாக வருகிறது. அதே நேரத்தில் வெள்ளியால் செய்த கொலுசு என்றையும் அங்கே கருவி. ஆசிரியரோடு உடன்கட்சி பொருள். ஆசிரியரோடு ஆசிரியரோடு பேசினான். நண்பனுடன் சென்றான். நண்பனோடு சென்றான்.
பொருளோடு பொருளாய் ஓடு. இங்கே இப்படி ஆகவே இவையெல்லாம் மூன்றாம் மீட்மிக்குரிய நாங்கள் புலவர் போற்றும் பிரவலன் என்ற பகுதியை நாங்கள் பார்த்தோம். நான்காவது பாடம் புலவர் போற்றும் புரவலன். இது நாடக பாத்திரங்கள் ஔவையார், மலையவன், பாரிமன்னன், சேவகன், அமைச்சர். இப்பொழுது நாங்கள் காட்சி ஒன்று போகின்றோம். குறியிசை பாடலாக சொல்லப்படுவது பார்ப்போம். காட்டுச் சூழலை குறிக்கும் பொருத்தமான ஒலிகள் பறவைகள் விலங்குகள் ஒலி காற்றி வீசும் ஒலி இப்படியெல்லாம் நடந்திருக்கு காட்சி. ஔவையார் செல்லுகின்ற காட்சி நடந்த களைப்பு மேலிட தனக்குள் அப்பாடா என்று அவர் ஔவையார் சொல்கிறார். பாடா பெருமூச்சு விட்டு ஒருவருக்கும் தெரியாமல் ஒரு வாராக அரண்மனையை விட்டு ஓடி வந்தாகிவிட்டது. இனி கவலை இல்லை, அரண்மனையை விட்டு வந்துட்டார். அரசன் ஓய்வெடுக்கும் நேரம் பார்த்து கவலை இல்லை, அரசன் ஓய்வெடுக்கும் நேரம் பார்த்து ஒளிந்து வந்தது உத்தமமாகிவிட்டது. அவர் ஓய்வெடுக்கிற நேரம் பார்த்து இவர் தெரியாமல் வந்துட்டார். இல்லை என்றால் பரம்பு மலை நாட்டை விட்டு புறப்பட்டிருக்கவே முடியாது. பரம்பு நிலையான் நாட்டை விட்டு புறப்பட்டிருக்கவே முடியாது. பெருமூச்சு. இன்னும் கொஞ்ச தூரம்தான், இப்படியே நடந்தால் நாட்டு எல்லை வந்துவிடும். நடந்து கொண்டு போனால் நாட்டு எல்லை வந்துவிடும் என்று சொல்லுவார். அதன் பின் பாரியால் என்னை தடுக்கவே முடியாது. சிரித்து பத்து திங்கள் கழிந்த பின்னும் என்னை போக விடாத தடுத்த அண்ணன் பாரியை நான் ஏமாற்றிவிட்டேன். பத்து திங்கள் அண்ணா, திங்கள் என்றது மாதம் என்றும் இருக்கலாம், நாளென்றும் இருக்கலாம். இதோ பத்து திங்கள் அழிந்தவன் என்னை போகூடா தடுத்த மன்னன் பாரியை நான் ஏமாற்றி விட்டேன் என்று தனக்குள்ளே அவள் மொழி கேட்குது. ஆ, அந்த சுனையில் கைகால் அலம்பினால் நடந்த கலை தீர்ந்துவிடும். கைகாலை அலம்பினால் நடந்த கலை தீர்ந்துவிடும். தண்ணிக்குள்ள நினைச்சா நடந்த கலையெல்லாம் தீர்ந்துவிடும். அப்பாடா இங்கு சிறிது இழைப்பாருவோம், இங்கு சிறிது இழைப்பாருவோம். அடா, எங்கு பார்க்கணும் மூங்கில் நெல்லும் கொங்குத்தேனும் வள்ளிக்கிழங்கும். எங்கு பார்த்தாலும் என்ன இருக்குது? மூங்கில் நெல்லும், மூங்கிலும் நெல்லும் கொங்குத்தேனும் வள்ளிக்கிழங்கும் சுவை மிகிர் பலாக்கனியும் இங்குதான் இருக்கு. உழவின்றியே விளைந்து கிடக்கின்றனவே, உழவில்லாமலே இவை விளையுது. அவ்வளவு பலமான நாடு, தண்ணி ஓடு, அப்போ இவையெல்லாம் விளையுது. உழவின்றியே விளைந்து கிடக்கின்றனவே, ஆகா இதுவன்றோ நாடு, இதுதான் நாடு. இப்படி விளைகிற நாடு தான் நாடு. இவனென்றோ மன்னன், இவன்தான் மன்னன், இந்த நாட்டை ஆளுகின்றவன் தான் மன்னன். விளை நிலங்கள் விளைந்து செழித்திருப்பது தான் நாடு, நாட்டுக்கு சிறப்பு. வழியெங்கும் பசியும் பகையோகின்றி வளமும் செழிப்பும் பெருகிய இந்த பரம்பு மலையை பிரிவதை நினைக்க துன்பமாகத்தான் இருக்கிறது. இந்த பரம்பு மலையை பிரிந்து போவதற்கு தனக்கு துன்பமாகத்தான் இருக்கிறது. என்ன செய்வது? நேரமாகிவிட்டது. பாரி ஆள்விட்டு தேடினாலும் ஆச்சரியம் இல்லை. ஆள்விட்டு தேடினான், அவன் ஆளைவிட்டு தேடியும் பார்ப்பான். தாமதிக்காமல் விரைவாக நடக்க வேண்டும், விரைவாக நடக்க வேண்டும். ஆ, தூரத்தில் யாரோ வருவது போல் தெரிகிறதே. இன்னைக்கு ஆறுவரும் வர்ற மாதிரி இருக்கு. யாரோ ஒருத்தன் வாரது மாதிரி இருக்கின்றது என்று ஔவையார் அங்கேயும் பார்க்கிறார். மலையவர் வாரா, மலையவன் வந்து, ஏய் பாட்டி, இருட்டுகிற இந்த நேரத்தில் எங்கே போகிறாய், இருட்டுகிற இந்த நேரத்தில் எங்கே போகிறாய் என்று அவன் கேட்கிறான். ஔவையார் சொல்கிறார், அவசரமாக சோழ நாட்டுக்கு போக வேண்டும் அப்பா, அவசரமாக நான் சோழ நாட்டுக்கு போக வேண்டும். மலையவன் சொல்கிறார், சோழ நாட்டுக்கா? அடே அப்பா, இன்னும் பல காத தூரம் நடக்கணுமே, இன்னும் பல காத தூரம், இன்னும் முக்கட்சிக்கு வர தூரம் நடக்கும். பாட்டி பேசாமல் என்ன, என் பின்னாலே வா. பாட்டி பேசாமல் என் பின்னாலேயே வா, பல தூரம் நடக்கவும். என் வீட்டு தங்கிவிட்டு காலையில் புறப்பட்டு போகலாம், புறப்பட்டு போகலாம், புறப்பட்டு போகலாம்.
புறப்பட்டன்றதை பிரார்த்தம். காலையில் நீ போகலை, இருட்டாயிட்டு விடு. இல்லையப்பா, நான் இன்றே போயாக வேண்டும். போவாய், நான் இன்றைக்கே போயாக வேண்டும். இருட்டி விட்டால் என்ன, நில ஒளிதான் பகல் போல வெளிச்சம் தருகிறது. இருட்டினா என்ன, நில ஒளி இருக்குது, பகல் போல வெளிச்சமாக இருக்குது, போகலாம். மலையவன், இல்லை பாட்டி, தனியாக போகிறாயே? என் குடிசைக்கு வந்து இரவு தங்கிவிட்டு காலையில் போகலாம். என் குடிசைக்கு வந்து தங்கி காலையில் போகலாம். என் குடிசையில் தங்கி நின்று நீ காலையில் போ. அவையார்த்துகிறேன். ஏனப்பா, அதை ஏன் தனியாக போகக்கூடாது? இங்கு வழியில் கொடிய விலங்குகள் பயமுண்டா? ஏன் தனியாக போகக்கூடாதுன்னு நீ மறைக்கிற என்ன? இங்கு வழியிலே கொடிய விலங்குகள் பயமுண்டான்னு சொல்கிற வலியவங்க சிரித்துவிட்டு, விலங்குகளா? இல்லவே இல்லை. அவையார் பிறகு கேட்குற, கல்வரால் ஏதும் ஆபத்து உண்டோ? கல்வர்களால் ஏதும் ஆபத்து உண்டோ என்று மலியவன் பிறகும் சிரித்து கொண்டு, என்ன சொன்னேக்கு, கல்வரா என்ன சொல்லி போட்டார், கல்வரா, இங்கேயும் கல்வர். மீண்டும் சேர்த்து, எங்கள் பரம்பு மலை ராசா பாரி இருக்கும்போது, எங்கள் பரம்பு மலையினுடைய ராசா பாரி இருக்கிற போது, கல்வராவது விலங்காவது அப்படியொன்னும் பயமில்லாத நாடு பரம்பு நாடு மட்டும்தான் பாட்டு. ஒரு பயம் இல்லாத நாடு இந்த பரம்பு நாட்டு மட்டும்தான், நாடு மட்டும்தான். பின்னேர் என்னை போகவிடாது மறைக்கிறேன். புரிய என்னத்துக்கு என்ன மறைக்கிறேன், இவளெல்லாம் சொல்கிற, புரிய என்னது என்ன மறைக்கிறேன். மலையவர், இல்லை பாட்டி, குடிசையிலே சுவையான தேனும் சோறும் மான்கறையும் வச்சிருக்கிறேன். என்ன, குடிசையிலே சுவையான தேனும் சோறும் மான்கறையும் வச்சிருக்கிறேன். உன்னை பார்த்தா களைப்பிலே நடந்து வர்றத போல தெரியும், அழைப்பில் நடந்து வாடுற மாதிரி இருக்கு. அதுதான் கூப்பிட்டு வந்து சாப்பிட்டு விட்டு காலையில் போயிருப்பார். நீ சாப்பிட்டு விட்டு காலையில் போவேன். அவையார் புலன் நெகிழ குரல் தளதத்து, அவளுக்கு மனம் விலகியது. குரல் தளதளத்து, மிக்க நன்றி மகனே, மிக்க நன்றி. ஆகா, பாரியின் நாட்டில் வீடுதோறும் சிறக்கும் விருந்து கண்டு பூரிப்படைகிறது. பாரி நாட்டில் வீடுதோறும் சிறக்கின்ற விருந்து கண்டு பூரிப்படைகிறது. அவசரமாக போக வேண்டும் மகனே, நான் போய் வருகிறேன். அவசரமாக போகணும், நான் போய் வருகிறேன் என்றார் மலையோ. அப்படியானால் அப்படி என்ன, அப்படி என்ன சரி, அப்படி என்ன சரி பாட்டி. இப்படியே தெற்குப்புறமாக போகிறா எல்லைப்புறம் கிராமம். தெற்குப்புறமாக போனால் எல்லைப்புற கிராமம் வேறு. அங்கே தங்கினா காலையிலே எழுந்து சோழ நாட்டுக்குள் போய்விடலாம். அங்கே தங்கினா காலையில் எழுந்து சோழ நாட்டுக்குள் போய்விடலாம். அவையா தனக்குள்ளே, கல்லாத மலையோனும் கல்லாத மலையோனும் இணை இல்லாத விருந்துள்ளம் கொண்டுள்ளானே, கல்லாத மலையோனும் இணை இல்லாத விருந்துள்ளம் கொண்டுள்ளானே. மலையோ மலைநாட்டுக்குரிய, ஆகா விருந்தோம்புதல் பரம்பு நாட்டுக்கு இணை ஏதுமில்லை. விருந்தோம்புவதில் விருந்தோ, அதாவது வருகின்றவர்களை உபசரித்து விருந்து கொடுப்பது, நாட்டுக்கு இணை ஏதுமில்லை. வருந்தி பாரிமன்னா உன்னிடம் சொல்லாமல் வந்தமைக்கு என்னை மன்னித்து, பாரிமன்னா உன்னுடன் சொல்லாக வந்ததுக்கு இந்த மன்னித்து போ. தூரத்து குதிரையில் குளம்பொலி பெரிதாக தணிகிறது. பெரிதாக வந்து தூரத்தில் குதிரையினுடைய குளம்பொலி பெரிதாக தணிகிறது. மெல்ல மெல்ல தணிந்து வருது. கல்வன் குதிரை மாற்றி, கல்வன், ஏய் யாரது நெல் அப்படியே? கல்வன் குரலை மாற்றி, ஏய் யாரது நில் அப்படியே, ஒரு அடி நகர்ந்தால் தொலைத்து விடுவேன். சிரித்து, ஓ பெண்ணா, வாயுங்க பெண்ணா, அன்று
அவையா ஜாலடா நீ ஏன் என்னை தர்த்தாய்? கல்வி டிவியில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.